பாட்டில் ஃபுல்லாக வந்து அந்த சீஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்டிலே வந்து நல்லா வார்மாக இருக்குது. அந்த சீஸும் அந்த சிக்கனும் வந்து நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போதே நமக்கு டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க பேக்கிங் பண்ணியிருக்கிறது அந்த சீஸ் பாருங்க, அந்த ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். சீஸ் அப்படியே வருது லைட்டாக வெளில. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, துபாய் தேரா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்க பசூக்கா அப்படின்ற ஒரு ஃப்ரைட் சிக்கன் பர்கர் சேல் பண்ணுற ஒரு ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொன்னால், இவங்க வந்து எஜிப்தில் வந்து கிட்டத்தட்ட 40 பிரான்ச்சஸ்க்கு மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக துபாயில் இப்போ இந்த ஜனவரி 3rd தான் வந்து இந்த பிரான்ச்சை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன் மேலே ஒரு திக்கான ஒரு சீஸை ஊற்றி அதை வந்து சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்றத பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. ஸோ கரெக்டாக நான் துபாயில் இருக்கும்போது இந்த பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஃப்ரைட் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாங்க ஃபைனலாக வந்து பசுக்காவில் அந்த பிக்கஸ்ட் பக்கெட் சிக்கன், அதுக்கப்புறம் அந்த கொடுத்துருக்க அந்த சீஸ் ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து அந்த சீஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்டிலே வந்து நல்லா வார்மாக இருக்குது. அப்படியே அந்த சீஸை ஓப்பன் பண்ணி இதில் அப்படியே டாப் அப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கூடவே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 4 பர்கர் பன் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, ப்ளஸ் வந்து சாலட், தயிரெலாம் போட்டு ஒரு சாலட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு பெப்சி வித் கிளாஸஸோடு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இதுவே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே ரெடி பண்ணுற அந்த பசுக்கா ஸ்பெஷல் சீஸு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, செட்டார் சீஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக அப்படியே அதில் வந்து சிக்கனில் டாப்அப் பண்ணிடலாம். கரெக்டாக லெக் பீஸ் மாட்டி இருக்கு, இது டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இதோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு கிறிஸ்பி சிக்கன் வந்து செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம சாஃப்டாக இருக்குது. இந்த சீஸில் ஒரு சால்டினஸ் தெரியுது, அதோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அல்ட்டியாக இருக்குது. மீட் டேஸ்ட் செம்ம ஜூஸியாக இருக்குது. அதுவும் லெக் பீஸ் வேறு, கொஞ்சம் கூட அந்த மசாலா ஃப்ளேவர் எதுவுமே தெரியல. அந்த கிறிஸ்பினஸ், ப்ளைனான ஒரு கிறிஸ்பினஸ்ஸு, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்டு, ப்ளஸ் அந்த சீஸு காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சீஸும் அந்த சிக்கனும் வந்து நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பன்னோட வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். பன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, இப்படி லைட்டாக இப்படி பிரிச்சுட்டு அப்படியே சிக்கனை எடுத்து வச்சுட்டு அந்த சீஸோடு அந்த சிக்கனை பிச்சு இப்படி வச்சுட்டு தயிர்லாம் போட்டு அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வச்சு சாலட் மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரைஸும் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கம்ப்ளீட் டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியும். இந்த பன்னு, அந்த சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரைஸ் வச்சு அந்த சாலட் வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்ருக்கேன், பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டு. கம்ப்ளீட்டாக மசாலா ஜாஸ்தி இல்லை, லைட்டான ஒரு மசாலா. ஜென்ரலாக வந்து அரேபியன், இந்த எஜிப்சியன்ஸ் எல்லாமே வந்து மசாலா ஜாஸ்தி எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. அந்த சீஸோட குவாலிட்டி சும்மா சொல்லக்கூடாது, தரமாக இருக்குது. வித் சீஸோடு அந்த சிக்கனை சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பீஃப் பர்கர் வந்துச்சு, அது பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு பர்கர் தான் கேட்டேன், நான் ஒரே ஒரு பீஃப் பர்கர் மட்டும் கொடுங்க அதை டேஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவங்களே வந்து இன்னொரு சிக்கன் பர்கரும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லாமே அவங்களோட பேக்கிங் ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அது ஃபுல்லாக ரேப் பண்ணி கொடுக்காம அதை பார்க்கும்போதே நமக்கு டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க பேக்கிங் பண்ணியிருக்கிறது எடுத்து டக்குனது அதை வந்து சாப்பிடணும் போல ஆசையாசையாக இருக்குது. அது பாருங்கள் அப்படியே அந்த பர்கர் வந்து அப்படியே வாயை பிளந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பீஃப் டேஸ்ட் பண்ணிடலாம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த சீஸ் பாருங்கள், அது ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். சீஸ் அப்படியே வருது லைட்டாக வெளில. குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி, ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ஒரு டேஸ்ட்டு, அவங்க போட்டிருக்க அந்த லெட்டியூஸு, அந்த பீஃப் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி குக் பண்ணியிருக்காங்க, மஸ்ட் ட்ரை. பீஃப் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பைட்டே வந்து வாய் நிறைய இருக்குது, நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்குது.
இந்த ஒரு பர்கர் சாப்பிட்டாலே போதும், ஒரு மூணு மணி நேரத்துக்கு பசிக்காது. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி நாக்கு ஊறிட்டே இருக்கு. இன்னொரு கடி கடிச்சிடும். அப்படியே இந்த சிக்கனையும் டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த சிக்கன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஃப்ரைடு சிக்கன். இதில் யூஸ் பண்ணுற சீஸ் வந்து மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. பொட்டேட்டோ பேட்டி அதுன்னு சொல்லிட்டு பக்கா ஃபில்லிங்கில் இருக்குது இந்த பர்கரு. டேஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் மாதிரி டேஸ்ட்டு. அவன் நல்ல ஒரு கிறிஸ்பியான அந்த சிக்கனும் அவங்க போட்டிருக்க அந்த லெட்யூஸ் அந்த சாஸு ப்ளஸ் அந்த பன்னு காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ஒரு பைட்டில் வைக்க மனசு வர மாட்டேன், இன்னொரு பைட் போயிடுறேன். இந்த பர்கரோட சைஸுமே வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இவ்வளோ பெரிய பர்கர் நான் சாப்பிட்றேன். இவங்களோட சைஸே பெருசாக இருக்குது. இந்த ஒரு பர்கரே வந்து நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும், உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும். என் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு பர்கர் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. அது இங்கே இந்த இடத்துல இது கொடுக்குது. வெளியே எடுத்து காட்டுறேன் இந்த பர்கரோட சைஸ் பாருங்கள். நான் உள்ளே வச்சுருந்தனால உங்களுக்கு சரியாக தெரியல. அது பாருங்கள் எடுக்கெடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய பர்கரை ஒரு மனுஷன் சாப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் நான் நைட்டு வரைக்கும் பசிக்காதுன்னு நினைக்கிறேன். கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போதே இது வந்து வெயிட்டாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஃபில்லிங்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்குது பர்கரு. இந்த சால்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெஜ்ஜஸ் கட் பண்ணி போட்டு அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணிடுவாங்க. இது கூட காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்குது. இன்னும் நான் இவ்வளோ ஓவராக ஐப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கொடுக்குற காசுக்கு அது ஒரு ஒர்த்தான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். மெயினாக அந்த சிக்கன் மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் அந்த சிக்கன் பர்கர் அண்டு பீஃப் பர்கர். பீஃப் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்த விட இந்த சிக்னேச்சர் என்னென்னா இந்த சீஸ் தான். இந்த சீஸும் இது இந்த சிக்கனும் காம்பினேஷன் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.